கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல பட்டர் நான், கார்லிக் நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் செய்வதற்கு 3/4 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கைய வச்சா கொஞ்சம் சூடு பொறுக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இதுல 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுக்கு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அப்பதான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். பாருங்க, ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மாவை பிசைஞ்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவோட உப்பையும் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். மாவை நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்குதுக்கு. அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நம்ம இந்த ஈஸ்ட் சேர்க்கறதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக தயிர் சேர்த்து கூட பிசைஞ்சி நம்ம பண்ணலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இந்த மாவை அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு டபுள் ஆகி வரும். இப்போ இதை மூடி ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு வச்சிடலாம். இந்த மாவு ரெடி ஆகிறதுக்குள்ள இதுக்கு நல்ல ஒரு காரசாரமான மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துறேன். அதில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி நல்லா பவுடர் பண்ணி போட்டுடலாம். கஸ்தூரிங்க கொத்தமல்லி சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்லிக் நான் செய்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சாஃப்டான பட்டர் எடுத்துக்கலாம். இதுலேயே நான் கொஞ்சமாக பூண்டை வந்து நல்லா நைஸாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம நான் போட ஆரம்பிச்சிடலாம். மாவை வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். சர்வீஸ் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு தூவிடலாம். இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டுக்கலாம். நான்லாம் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு தேய்ச்சாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம தோசை தவால அப்படியே போட்டுடணும். இப்போ தவால போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 சைடும் லைட்டாக இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒயர் ரேக் வச்சுருக்கேன். இதில் வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த நெருப்பில் அப்படியே போட்டுடலாம். இப்போ பாருங்க நல்லா உப்பி வருது. இப்போ 2 சைடுமே இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு நான் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ வச்சதுக்கப்புறம் சூடாக இருக்கிற பட்டரை நம்ம இதில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பட்டர் நான் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கார்லிக் நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது கார்லிக் நான் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி நம்ம தேய்ச்சிடலாம். எடுத்து வச்சு பக்கத்தில் நல்லா சூடாக இருக்குது, அதை நம்ம போட்டுடலாம். 2 பக்கமும் கொஞ்சமாக சிவந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஒயர் ரேக்கில் போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். கார்லிக் நான்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் பட்டரும் இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான், கார்லிக் நான் ரெடி. மீதி இருக்கிற மாவையும் நான் போட்டு எடுத்துடுறேன்.
கார்லிக் நானும் பட்டர் நானும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை நல்ல ஒரு மஷ்ரூம் கிரேவியோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ.